வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இன்றைக்கு திமுக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 94வது பிறந்த நாள் விழா, அவருடைய சட்டமன்ற பணிக்கான வைர விழா நல்லபடியாக நடந்திருக்கு. இதில் கலந்து கொண்ட எல்லா தலைவர்களுமே நாட்டின் பன்முகத்தன்மை, மதச்சார்பற்ற தன்மை, இதை பற்றியெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக பேசியிருக்காங்க. ஊசி மெழுகாமல் திமுகவின் செயல் தலைவர் முக ஸ்டாலின் அவருடைய லாங்குவேஜ்லேயே சொன்னால், இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னொரு சுதந்திர போராட்டத்தை திணிச்சிடாதீங்க என்ற அளவுக்கு பேசியிருக்கார். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து சும்மா கோவிலில் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு வெத்தலை பார்க்க மாற்றிக்கிற மாதிரி, அது கிட்ட போய் பேசும்போது தான் வந்து எல்லா சிக்கலும் வரும். இப்போமே மாயாவதி ஏன் வரலை, முலாயம் சிங் ஏன் வரலை, சந்திரபாபு நாயுடு ஏன் வரலை, ஜெகன்மோகன் ரெட்டி ஏன் வரலை, இப்படியெல்லாம் நொன்ன கேள்விங்க நிறைய கேட்கலாம். இது இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து மக்கள் ஆதரவாளர், மக்களுக்கு யாரால நன்மை விளையும் என்று நம்புகிறோமோ அந்த தலைவர்களுடைய ஆதரவாளர். இப்போ இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஒரு தேள் வந்துருச்சு, அதை அடிக்கிறதுக்கு செருப்பை தேடுறோம். அந்த நேரம் பார்த்து ஒரு பாம்பு நுழைஞ்சிருது. அப்போ என்ன பண்ணுவோம், செருப்பு பக்கத்தில் வச்சுட்டு நான் பாம்பு அடிக்க கட்டையை தேடுவோம். அப்படி ஒரு சந்தர்ப்பம்தான். இங்கே வந்து இந்திய அரசியலில் இரண்டு விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று வந்து லஞ்சம், ஊழல், சுணக்கம், மந்தத்தன்மை, இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த மதவாதம், ஒற்றை கலாச்சாரம், இதெல்லாம். இந்த ஆரம்பத்தில் சொன்ன அந்த லஞ்சம், ஊழல் இத்தியாதி, இதெல்லாம் வந்து தேள் மாதிரி, உலகத்தில் இதெல்லாம் இல்லாத இடமே கிடையாது. பட் இதையும் ஒழிக்க வேண்டியது கட்டாயம்தான். அதே நேரத்தில் இந்த மதவாதம், ஒற்றை கலாச்சாரம், இதெல்லாம் வந்து ஸ்மாஷ் பண்ணிடும். இப்போ நமக்கு வந்து நல்ல சாலைகள் தேவைதான், நல்ல முன்னேற்றம் தேவைதான், எல்லாம் தேவைதான். இப்போ ஜெர்மன் ஹிட்லர் அவருடைய ரெஜிமில் தான் வந்து தரமான சாலைகள் போடப்பட்டன. இதே அதெல்லாம் வந்து இந்த ஆட்டுக்குட்டியை வந்து மஞ்சள் தண்ணியில் குளிப்பாட்டின மாதிரி ஒரே விட்டு தான். அப்புறம் அதை விட கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ண ரோடு, கொஞ்சம் குண்டு குழியுமாக இருக்கிற ரோடு போதும். இது 21வது நூற்றாண்டு. மனிதன் வந்து நாகரீகம் அடைந்து ஆட்சி முறைகளெல்லாம் மாறி ஏதோ ஜனநாயகம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். அதுவும் இந்தியா இது வந்து பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு, ஒரு வானவில் மாதிரி. இங்கே வந்து அடிப்படை என்னென்னா, இந்தியா இந்தியாவாக இருக்கணும், அது முக்கியம். அடுத்து இதில் உள்ள மக்கள், இந்த ஜாதி மதம் இனம் எந்த விதமான இந்த மாத்சரியங்கள் எதுவும் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணால் வாழணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ பாரதியார் கூட சொல்லுவார்,
ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. குஜராத்திலெல்லாம் அந்தந்த மத மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியில் ஆளுக்கு கொஞ்சம் காசை போட்டு பெரிய பெரிய இரும்பு கேட்டை போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் தேவையா நமக்கு? ஆகவே என்னுடைய நோக்கம், என்னுடைய ஆசை என்னன்னா, இந்தியா ஒற்றுமையாக இருக்கணும். இந்த மாநிலங்களுடைய உரிமைகள் நசுக்கப்படக்கூடாது. ஏன்னா நேட்டிவிட்டி ப்ராப்ளம் வந்துடும். இப்போ ஆஃப்டர்ஆல் ஒரு மசாலா சினிமாவை தமிழுக்கு டப் பண்ணும்போது அதில் ஏதாவது பெயர் பலகை வர்ற காட்சி இருந்தால், இங்கே ரைட்ஸ் வாங்கினவர் வந்து தனியாக தமிழில் ஒரு பலகையை எழுதி வச்சு ஒரு ஷார்ட் எடுத்து சேர்ப்பார். நேட்டிவிட்டி ப்ராப்ளம் அது வந்துடும். நேட்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு குடிமகனும் இது என்னுடைய நாடு, இங்கே வந்து என்னுடைய தனித்தன்மையை காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் வந்து இந்தியா இந்தியாவாக இருக்கும். நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பல, பாயிண்ட்டுக்கே வரேன். இப்போ இந்த கலைஞரின் 94வது பிறந்தநாள் விழா, இந்த வைர விழாவை முன்னிட்டு இந்திய அரசியல் கட்சிகள் அப்படியே ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிருக்கு. இந்த ஆரம்ப புள்ளி இது வந்து ஒரு கோலமாக மாறணும். அலங்கோலமாயிட்ட பீதியை கிளப்புறானுங்க. இப்போ ஒரு ஆட்சி வந்து 3 வருஷம் முடிஞ்சதுன்னா ஏதோ குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துக்காவது, கடந்த 3 வருஷத்தில் என்னத்தை கழிச்சானவன் அப்படின்னு மீடியாவில், மக்கள் மத்தியில், டீ கடையில், செலூன்லலாம் வந்து ஜனங்க பேசணும். ஆனால் இங்கே நடந்தது என்னென்னா, எல்லாம் வந்து இந்த மாட்டிறைச்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு பாசிசம், சர்வாதிகாரம், அதாவது மக்கள் எதை பேசணும் அப்படின்னு ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கே நல்லது கிடையாது, அது வேற கதை. நான் மக்கள் நலம் விரும்பி, அந்த பக்கிங்க கேடு கட்டு போனால் எனக்கு என்ன? இப்போ நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னடான்னா, இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. இதை வந்து ரொம்ப அழகாக உபயோகிச்சுக்கலாம். இப்போ இந்த ஜனதா கட்சி காலத்திலேயே இந்த டியூவல் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது வந்து, அதாவது எல்லா கட்சிகளும் மெர்ஜ் ஆகி ஜனதா கட்சி அப்படின்னு வச்சாங்க. அதில் சிக்கல் எப்போ வருதுன்னா, இந்த பக்கிங்க அந்த காலத்தில் ஜனசங்கு போல இவனுக்கு வந்து நாங்கள் ஆர்எஸ்எஸ்லேயும் மெம்பர்ஷிப் வச்சுக்குவோம் அப்படின்னு ஆரம்பித்தானுங்க. அதில் பிடிச்சது சனி, அன்னைக்கு அது கெட்டதாக முடிஞ்சுது, இன்னைக்கு அது நல்லதாக முடியும். எப்படின்னா, இதே தலைவர்கள் ஒரு குறைஞ்சபட்ச செயல்திட்டத்தோட ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்கணும். இப்பொழுது அந்தந்த கட்சிகளில் உள்ள உறுப்பினர்கள் அந்த கட்சி உறுப்பினர்களாகவே தொடர்ந்தபடி இந்த புதிய கட்சியிலையும் ஒரு மெம்பர்ஷிப் வச்சுக்கலாம். அது வந்து இப்போ இந்த அடிமை திமுகவில் சுற்றி சுற்றி விடுவான் அதில், 1 கோடி உறுப்பினர்கள், 1 கோடி உறுப்பினர்கள்னு. அப்படி இல்லாமல் பக்காவா ஆத்தன்டிகேட்டடா ஒரு ஆதார் கார்டோ ஏதோ ஒரு கர்மாந்திரம் அதை வச்சு அஃபிஷியலாக ஒரு டேட்டா பேஸ். அதே போல் இன்றைக்கி வந்து பிச்சைக்காரன் கூட வந்து செல்ஃபோன் வச்சுருக்கான். ஒரு மினி போல் நடத்துறது, நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த மதவாதத்துக்கு எதிரான சக்திகள் இவங்களை கொண்டு தான் புதிய கட்சி உதயமாக போகிறது. இந்த இரட்டை
உறுப்பினர் முறை அது இருக்கும். ஏற்கனவே அவன் இருந்த கட்சியிலையும் உறுப்பினராக இருப்பான், புதிய கட்சியிலையும் உறுப்பினராக இருப்பான். அந்த உறுப்பினர்கள் அவர்களுடைய கருத்தை அறிய ஒரு மினி போல் போல நடத்தலாம். ஒவ்வொரு தொகுதியிலையும் யாருக்கு உண்மையிலேயே செல்வாக்கு இருக்கோ அவனுக்கு சீட்டை கொடுக்கலாம். இதை யோசிக்கணும் பெரியவங்க. இது என்னடான்னா இந்த காலத்தின் கட்டாயம் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு கட்டம் தாண்டி போச்சு. இது பைத்தியம் வந்து தலைக்கேறி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான்லாம் கூட கொஞ்சம் ஏமாந்தேன் மத்தியில். ஏதோ சொல்லுவாங்க நாதஸ் திருந்திட்டானா, யார் சொன்னா, அவனே சொன்னான், அந்த கதை ஆயிடுச்சு. அதனால் இவெல்லாம் வந்து கொல்லிக்கட்டையில் தலையை சொல்லிடுறானுவேன், அது என்னாக போகுது அவனுங்களுக்கே தெரியணும். நாம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதுனால முன்கூட்டி குண்டக்க மண்டக்க கற்பனை பண்ணிக்கிட்டு வீதியில் பேதி ஆயிடணும். அவன்லாம் நிம்மதியாக தான் இருக்கான். பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து குருகேசன்.